யார் இந்த வெங்கடேச பண்ணையார்? ஆண்டுதோறும் 144 தடை உத்தரவையும் மீறி அவரது நினைவு நாளில் திரளும் கூட்டம், தென் மாவட்டங்கள் அதிரும் இந்த நாளின் பின்னணி என்ன? யார் இவர்? திருச்செந்தூர் சீமையின் கர்ணன். தேவையில் இருப்போருக்கு தேவைக்கு அதிகமாகவே வழங்கும் வள்ளல். ஆம், இவரே வெங்கடேச பண்ணையார். இவர் தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை என்ற ஊரில் பிறந்தார். சிறுவயது முதலே வீரத்திலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் இவருக்கு நிகர். இவரே சொத்து விவகாரத்தில் ஒரு பெரிய ரவுடி கும்பலால் இவரது தாத்தாவும் சித்தப்பாவும், அதாவது சுபாஷ் பண்ணையாரின் அப்பாவும் கொல்லப்பட்டனர். இதனால் சுபாஷ் பண்ணையாரும் சட்டப்படிப்பை நிறுத்திவிட்டு அண்ணனுக்கு தளபதியாகிறார். 20 வயது மிகாத இளைஞர்கள் மிகப்பெரிய கட்டப்பஞ்சாயத்து ரவுடி கும்பலுக்கு எதிராக போர் தொடுத்தனர். இறுதியில் அவர்களை தூத்துக்குடியை விட்டு வெளியேறி வாழ்நாள் முழுவதும் தலைமறைவாக வாழ வைத்தார் பண்ணையார். தூத்துக்குடியில் தர்மராஜ்யம் வென்றது. இந்தியா முழுவதும் இவரது கேங்ஸ்டர் வலைதளம் பரவி இருந்தது. தென் மாவட்டங்களில் மிகுந்த செல்வாக்கு உடையவர் காங்கிரஸ் கோட்டையாக இருந்த சாத்தான்குளம் தொகுதியை தன் செல்வாக்கினால் அதிமுகவை வெல்ல வைத்தார். வீர கடவுள் என்று போற்றப்படும் இவரை கண்டு உள்ளூரில் வெறும் கத்தி அறிவால் வைத்து மக்களை மிரட்டும் லோக்கல் ரவுடிகள் நடுங்குவார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த நேரம் ஒருமுறை காரில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியே பண்ணையார் செல்ல நேர்ந்தது. அப்போது அங்கிருந்த போக்குவரத்து காவலர் ஜெயலலிதா அவர்களின் வண்டியை நிறுத்திவிட்டு வெங்கடேச பண்ணையாரின் வண்டியை அனுப்பி வைத்தாராம். இதை பார்த்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சிறு வயதிலேயே மிகுந்த செல்வாக்கை உடைய வெங்கடேச பண்ணையாரை பார்த்து வியந்தாராம்.